அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. அன்பான சீடர்களுக்கும் என்னுடைய அருமை பக்தர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய வெளிநாட்டிலேருந்து எனக்கு போகணுங்க அதிகமாக வந்துக்கின்னு இருக்குது சாமி. நாங்கள் எப்படி இருந்தாலும் ஏப்ரல் மாதம் நாங்கள் எல்லோரும் வந்துடுவோம் அப்படின்ட்டு நான் ஆசிரமம் கட்டி முடிச்சுட்டோம். இன்றைக்கி வந்தால் எல்லாரும் உபதேசம் வாங்கிறதுக்கு சாப்பிட கொள்ள வசதி பண்ணிட்டேன்பா. ஆனால் வெளிநாட்டிலேருந்து வரவங்க யாரும் தங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி இல்லை இப்போது. அது அவங்க வந்துட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டரில் ரூமுங்க எடுக்கிறாங்க. அந்த ரூமுங்க எடுத்துட்டு அவங்க வந்து உபதேசங்கள் மட்டும்தான் வாங்க முடியுது. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க லோக்கலில் இருக்கிறவங்க இங்கே வரும்போது நான் உபதேசம் கொடுத்தாலும் மாதம் மாதம் வராங்க. அவங்களுக்கு ஒரு மாதம் இல்லைனா ஒரு மாதம் நான் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. வெளிநாட்டிலேருந்து வரவங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றதே பெரும் செலவு. அப்படிப்பட்டவங்கள நான் இங்கேயே வச்சு உபதேசம் கொடுத்து இங்கேயே பாடம் சரியாக பண்ணுறாங்களான்னு பார்த்து அவங்கள செக் பண்ணி அவங்க இருக்கிற 2 நாளோ 3 நாளோ இருக்கிற வரைக்கும் நான் அந்த அவங்களுக்கு சீர் பண்ணி அமிச்சா அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் என்னால் அது கட்ட முடியாமல் போயிடுச்சு. இந்த ஆசிரமம் மட்டும்தான் அதிக செலவாச்சு. அதிகமான உதவிகளை நீங்கள்லாம் செய்வீங்க உலகம் ஃபுல்லாக இருக்கிற மக்கள் எல்லா மக்களுக்கும் எல்லா சீடர்களும் வந்தாங்கலாம். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து வச்சுருக்கிறேன். ஆனால் தங்கிறதுக்கு வசதி பண்ணி வைக்க முடியல என்னால். அதை பண்ணிட்டேன்னா நான் என்னுடைய செயலில் முழுமை அடைஞ்சதுன்னு அர்த்தம். இது வரைக்கும் அது முழுமை அடையலை. அப்படி யாராவது உதவி பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா சிவகுமார் அவருடைய ஃபோன் நம்பரை சொல்கிறேன். 9952304445. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், 9952000445. இது சிவகுமாரனுடைய நம்பரு. இதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அக்கௌண்ட் நம்பர் அவர் தருவார். யாராவது உதவி பண்ணுறோம் நினைவுகோ அவர் அக்கௌண்ட்டுக்கு அமிச்சிங்கன்னா அது சாய் தர்மாவுக்கு வந்து இது ஆசிரமத்துக்கு வந்துடும். அதே மாதிரி பிரம்மசூத்திர குழு ட்ரஸ்ட் நம்பர் இருக்குது. சீனிவாசன் இல்லை ஜீவானந்தம் அவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நேரடியாக ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பலாம். இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்னா வெளிநாட்டிலேருந்து பிரம்மசூத்திர குழு ட்ரஸ்ட்டுன்னும் போது வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்ப முடியல. அதனால் தனிப்பட்ட அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறேன். அதில் அமிச்சிங்கன்னா பரவாயில்ல. இந்த உதவி பண்ணுறன்றவங்க பண்ணிங்களேன்னா அந்த வேலையை துவங்கி அந்த வேலையை நான் முடிச்சுடுவேன். முடிச்சிட்டேன்னா வர வெளிநாட்டிலேருந்து வரவங்க இங்கேயே தங்கிக்கலாம், இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், இங்கேயே பாடம் வாங்கலாம். என்னுடைய கண்காணிப்பிலேயே இருப்பீங்க. நீங்கள் வீட்டு மறுபடியும் போகிற வரைக்கும் அது ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கு வசதிகள் வேணும். அந்த வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தி தந்தீங்கன்னா நான் அதை செய்து தர தயாராகிறேன் குருன்ற முறையில். அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஆத்மானக்கம் குடிசைவல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்றி தான் முந்துறும் அப்படின்னு ஒரு குரல் இருக்குது. சரி, அந்த வகையில் உங்களை பார்க்கும்போது நீங்கள் மக்களுக்காக செய்கிறதுனால தெய்வம் உங்களுக்கு மடித்தட்டி ஏதோ உதவி பண்ணிகிட்ருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு என்ன உதவி பண்ணுது எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் விளக்கி. இந்த உதவின்றது எனக்கு மட்டுமில்லை. சரி, உலகத்தில் உள்ள அத்தனை பக்தருக்கும் தெய்வம் உதவி பண்ணிக்கின்றதாக இருக்குது. ஆனால் அந்த தெய்வம் உதவி பண்ணுறதை மனிதன் அறிய முடியாத வாழ்ந்துருக்கிறோம். ஆனால் மனிதன் அறியணும் அதை. சரி, நம்ம எப்படி பிறந்தோம்? இப்போது ஒரு குழந்தை பிறக்குது. சரி, அந்த குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லாத போது ஒரு ஆஸ்பத்திரிக்கிட்டன்னு போகிறாங்க, டாக்டர்கிட்ட. அப்போ அந்த டாக்டர் வந்து அவருக்கு தெரிஞ்ச வைத்தியமெல்லாம் அதுக்கு பண்ணுறாரு. ஆனால் பண்ணியும் அது இறந்து போகுது. அப்போது இந்த தாயாலையும் பெத்த தாயையும் காப்பாற்ற முடியல, தந்தையாலையும் காப்பாற்ற முடியல, வைத்தியராலையும் காப்பாற்ற முடியல. ஆனால் 50 வயசு 10 வருஷமாக நோயாளியாகவே படுத்துங்கிறோம். ஆனால் அவனுக்கு உயிர் போல. சரி, அப்போது இந்த உயிர்ன்ற பொருள் என்ன? இந்த உயிர் ஒன்றுக்கு இளமையிலே போயிடுது, ஒன்றுக்கு இடையில போகுது, ஒன்றுக்கு முதுமையில் கூட போகாத போராடுது. இதுக்கு எது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வமே காரணம்னு புரியும். ஏன்னா
தெய்வ உதவி இல்லாத மனிதன் ஒருத்தன் வாழ முடியாது உலகத்தில். அப்போது தெய்வ உதவி எல்லா மனிதருக்கும் தெய்வம் உதவி பண்ணிட்டுருக்குது, ஆனால் இந்த மனிதனுக்கு அது புரியாமல் வாழ்ந்துன்னுக்கிறான். அதனால் தெய்வத்தையும் பழிக்கிறான், தன்னையும் பழிச்சிக்கிறான், தன்னை சுற்றி உள்ளவங்களையும் பழிக்கிறான். ஆனால் தெய்வம்தான் எல்லாருக்கும் உதவி பண்ணுது. அப்போது இந்த தெய்வம்ன்றது என்ன? அது ஒரு சாரா இருக்கா? அப்படின்னா ஒரு சாரா இருக்குல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசி அத்தனை மனிதர்களுக்கும் தெய்வம் உதவி பண்ணுது. இதை உணர்ந்தவன் வந்து ஆன்மீகவாதி, ஞானி, மகானு அப்படின்லாம் சொல்கிறோம். இதை உணராதவனுக்கு அஞ்ஞானின்றோம். இதை உணர்ந்த மகானுக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்ஞானின்றவன் தான் வாழணும், தான் குடும்பம் வாழணும், தான் குழந்தை குட்டி வாழணும், அதுக்காக நான் எந்த லெவலுக்கு ஒன்றா போவேன் அப்படின்னு மனுஷன் போகிறான். மகான், ஞானி, ஆன்மீகவாதி என்னன்னா, இறைவன் நான் வரும்போது எதையும் கொண்டு ஒன்று வரல, எதனா எடுத்துன்னு வந்தம்மா, யாராவது ஒன்றையும் எடுத்துன்னு வரல. சரி, வரும்போது எடுத்துன்னு வரலப்பா, வந்து இந்த பூமியில் நான் இவ்வளோ சம்பாரிச்சேனே அப்படின்னா அப்போ எடுத்து போக முடியுமா? நான் அதுவும் எடுத்து போக முடியாது. அப்போது இறைவன் நமக்கு வாழறதுக்கு இவ்வளோ வசதிகளை பண்ணி கொடுத்துருக்குறான். அப்போ இந்த வசதிகளில் நம்ம வாழறோம். இந்த வசதி அடுத்தவனுக்கு பண்ணால் என்ன? அடுத்தவனுக்கு ஒரு நல்லது செய்தா என்ன? அடுத்தவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தா என்ன? அடுத்தவனுக்கு ஒரு படுக்கை இடம் கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கிறவன் மகான், அப்படி நினைக்கிறவன் ஆன்மீகவாதி, அப்படி நினைக்கிறவன் ஞானி. இது ஏன் அவனுக்கு மட்டும் இப்படி வருது அப்படின்னா, உணர்ந்தான் உலகத்தை. உலகத்தில் நமக்குன்னு எதுவுமே இல்லை, இறைவன் எல்லாம் நமக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்குறான், நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம், நமது இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டதால் அவன் நமக்கு கிடைக்கிறத நாலு பேருக்கும் கிடைக்கட்டுமே சரி அப்படின்னு நினைக்கிறான். அஞ்ஞானி அப்படி நினைக்கிறதில்ல. இப்படி நினைக்கும் போதால் இவனை என்ன சொல்கிறா திருவள்ளுவர், இறைவனே உன் கூட குடியிருக்கிறான்டா, அதனால தான் உனக்கு இந்த எண்ணங்கள் வந்துச்சு. இறைவன் உன் கூட குடியில்லாதவனுக்கு இந்த எண்ணம் வர வாய்ப்பு இல்லை, அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறார். சாமி, நீங்கள் ஏற்கனவே வந்து நம்ம பல இதில் உபதேசங்களில் வந்து சொற்பொழிவுகளெல்லாம் சொல்லியிருக்கீங்க. விந்து விட்டவன் நொந்து சாவான்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு 60 துளி ரத்தம் வந்து 1 துளி விந்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் வந்து சொல்கிறாங்க. தொழுது இந்த காலகட்டத்தில் இளைஞர்களில் வந்து விந்துவை வந்து ரொம்ப வீணாக்குறாங்க இந்த பால் உறவுனால. அந்த விந்துவுக்கு வந்து இறை சக்தி இருக்கா? இந்த வீணாக்கக்கூடிய இந்த இளைஞர்களுக்கு ஐயாவோட அறிவுரை என்ன? விந்துவுக்கு இறை சக்தி இருக்குது இல்லை அது அப்புறம் போகலாம். ஆனால் விந்து தான் உயிர் சக்தி. இப்போ கண் இருக்குது, தலை இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, காது இருக்குது, கால் இருக்குது, கை இருக்குது, உடலில் உள்ள ஈர் இருக்குது, எல்லா பொருளுங்குது, 9 நவதுவாரங்கள் இருக்குது. ஆனால் உயிர்நிலைன்றது ஒன்றுக்கு போகிற இடத்துக்கு வச்சுன்னுக்குறோம் இல்லையா? வேறு எதுக்கும் உலக பெரிய பொருளெல்லாங்குது அதுக்கெல்லாம் உயிர்நிலைன்னு வைக்கல. ஒன்றுக்கு போகிற கழிவு நீர் தள்ளுற இடத்துக்கு உயிர்நிலைன்னு வச்சுக்கிறோம். ஏன் அதுக்கு உயிர்நிலைன்னு வச்சுக்கிறோன்னா, கண்லேயோ மூக்குலேயோ வாயிலையோ விந்து வராது, அந்த ஒன்றுக்கு போகிற இடத்துல தான் விந்து வரும் உறவு கொள்ளும் போது. அப்போது அந்த விந்து தான் உன்னுடைய உயிர். இது ஒரு உயிர் போகுது, ஒருத்தனுக்கு சாக போகிறான், உடம்பு சரியில்லை, அவனை எப்படியாவது காப்பாற்றலான்னு நீங்கள் தூக்கினா டாக்டர்கிட்ட ஓடுறீங்க. டாக்டரு முதல் பார்க்குற இடம் கண்ணை திறந்து பார்ப்பார், அடுத்தது துணி தூக்கி பார்ப்பார். ஏன்? கண்ணில் தான் விந்து இருக்குது, சூட்சம விந்து, உயிர்நிலையில் தான் ஸ்தூல விந்து இருக்குது. அப்போது இந்த சூட்சம விந்து இருக்குதா, சரி காப்பாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவார். இல்லை சூட்சும விந்து இல்லை, ஸ்தூல விந்தாவது இருக்குதா, எப்படின்னா முயற்சி பண்ணலாம் அப்படின்னா ஸ்தூல விந்து வெளியேறிட்டுருக்கோம். அப்போ சொல்லிடுவார், இது இனிமேல் பழக்க முடியாது, எத்தனை போயிடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா மனிதனுடைய உயிர் வாழறதுக்கு அடிப்படையே விந்து. அதனால தான் நான் பல வீடியோக்களில் விந்து பற்றி பேசியிருப்பேன். அந்த விந்து உலகத்தில் உன் உடலுக்குள்ளே இருந்தால் நீ வா உயிரோடு இருப்ப. அந்த விந்து உயிர்நிலை வழியாக கீழே இறங்கி ஒரு யோனியில் போய் உழுந்ததுன்னா உங்களை மாதிரி இன்னொரு உருவம் அங்கே உருவாகும்.
அப்போது இன்னொரு உருவத்தை ஒரு எச்ச துப்பி உருவாக்க முடியாது, ஒரு தண்ணி ஊற்றி உருவாக்க முடியாது. அப்போ அந்த விந்துவாலை தான் உருவாக்க முடியும், ரத்தத்தால் உருவாக்கிட முடியாது. அப்போது அந்த விந்தில் என்ன இருக்குது, உயிரே அந்த விந்தில் தான் இருக்குது. அதனால் அந்த விந்து அவ்வளோ பாதுகாப்பாக வைக்கணும். இது உலக வாழ்க்கைக்கு, கடவுள் வாழ்க்கைக்கு இதே விந்து தான் தேவை. இந்த விந்து உன் உடலில் இல்லைன்னா நீ கடவுளை தேடவும் முடியாது, அடையவும் முடியாது. அதனால் நான் சொல்லியிருப்பேன், ரெண்டு விஷயத்தில் விந்து பயன்படும். உலகத்தில் உற்பத்தி ஓனோ, உலகம் உன்னை மதிக்கணும்னா நீ ஆண்மை. இப்போ பெரிய பெரிய ஆம்பளை இருப்பான், நல்லா திடகாத்தமாக இருப்பான், பெரிய பெரிய மீசை வச்சுருப்பான், குழந்தையே இருக்காது. அவனை அடுத்தவங்க போய் நீ ஆம்பளையா நீ அப்படின்னா ஒன்றுமே இருக்காது, மீசை இருக்காது, ஒன்று வயிச்சிட்ருப்பான், பத்து புள்ள பத்து வச்சுருப்பான். அப்போ இங்கே எது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விந்து, அதில் இருக்கிற உயிரினம். அப்போ அதுவால் தான் உலகம் உற்பத்தி ஆகும். அதே விந்துவால் இப்படி வந்தால் உலகத்துக்கு உபயோகமாகும். இதே இந்த யோகத்து மூலியமாக மேலே ஏற்றும் போது கடவுளை போய் அடையும். அப்போது கடவுளை அடையிறதுக்கும் விந்து தேவை, உலகத்தில் வாழறதுக்கும் விந்து தேவை. விந்துன்றது சாதாரண பொருள் இல்லை, அதுதான் இறைவன் விதைச்ச விதை. இந்த உலகத்தில் இறைவன் விதைச்ச விதை, ஆரம்ப காலத்தில் இந்த உலக உற்பத்திக்கு விதைச்ச விதை விந்து தான். அதுதான் மரம் செடி கொடி, அதுதான் மனுஷன், அதுதான் மற்ற ஜீவராசிகள், எல்லாமே இறைவன் தூவிய விந்து. அந்த விந்தே விதை, விதையே விருட்சமாச்சு, அதுதான் இறைவனுடைய படைப்பு. அப்போது இந்த விந்துவை வந்து இன்றைக்கி இளைஞருங்க நீங்கள் அவங்க கெட்டு போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க, எனக்கு இன்னமும் இளைஞருங்கள்லாம் கெட்டு போகிற மாதிரி தெரியல, இளைஞருங்களெல்லாம் கெடுக்கிற மாதிரி தெரியுது. என்ன சாமி? ஆமாம் சாமி, இப்போது இந்த நம்ம இருக்கிற இடத்துல ஒரு கடவுள் விஷயத்தை பற்றியே நம்ம பேசணும்னா இங்கே உட்காந்துங்கிற பசங்க எதை போய் யோசிப்பாங்க? கடவுளை பற்றி, கடவுளை பற்றி யோசிப்பாங்க. இங்கே பத்து பேர் உட்காந்துக்கின்னு பொம்பளை செக்ஸை பற்றியே இங்கே பேசுனா எதை பற்றி யோசிப்பாங்க? என்ன வருது தெரியல. ஒரு நாள் என் செல்லையும் வந்துச்சு, அப்படி பாக்கற கச்சா பச்சா இருக்குது. ஒண்ணுமே பண்ண முடியாது சாமி, அழிவை நோக்கி போயினுக்குதே. நீங்க என்ன கேட்டோ இல்ல நான் மீடியாவில் சொல்லியோ இந்த உலகத்தை திருத்த முடியாது. ஏன்னா பல மேதைகள் வந்தான், பல மகான்கள் வந்தான், நீ எப்படி வாழணும் அந்த உலகத்துல எல்லாத்தையும் சொன்னான். சரி, சொன்னா மட்டும் இவனாண்ட எப்பவுமே சொல்ல முடியல, எழுதி வச்சுட்டு போனா எப்பவுமே படிப்பான் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போனான், திருந்துச்சா? அவ்வளோ பெரிய மகானுங்க சொல்லியே திருந்தலைன்னா நான் சாதாரண ஆள் சொல்லியே திருந்த போதும், நீங்கள் சாதாரண ஆள் கேட்டால் நடந்துட போதும், ஒன்றே கிடையாது. இது வந்து அழிவை நோக்கி போகிற உலகம், இது அப்படி தான் போகும், இதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா ஒரே குறிக்கோள் எல்லா விஷயத்துலையும், உலக விஷயத்தில் பணம், பணம்ன்ற விஷயத்தை எடுத்துட்டும்போது இந்த செல்ஃபை இது நெட்டிலலாம் என்ன பண்ணி அவன் பணம் சம்பாதிக்கணும், அவன் பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை போட்டால் தான் பணம் ஆக்க முடியுது. அதனால அவன் அவனுடைய குறிக்கோள் பணம். இவன் என்ன பண்ணுறான், பணத்தை போட்டு அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு இவன் போட்டுனுக்குறான். இதை நீ நான் தடுக்க முடியாது சாமி, அழிவை நோக்கி போகிற உலகம் இது. நன்றி சாமி.